குடிங்க சார். என்ன உங்க பிரச்சனை? நீங்க குடிக்கிறீங்களே இந்த தண்ணி, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக 40-50 வருஷம் கழிச்சு ஒருத்தனும் ஒருத்தர் குத்திட்டு சாவ நான் சொல்றேன், நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். எதிர்காலத்தை யோசிச்சுதான் அணைகளோட பராமரிப்பு, இந்த மழை தண்ணீரை சேமிக்கிறது, மணல் குணியை தடுக்கிறது, தெரு தெருவா கார்பரேஷன் குழாய போடுறதுன்னு திட்டங்கள் அறிவிச்சு நடந்துட்டு. அணை ஏரி குளத்தை எல்லாம் மண் சிமெண்டோட உங்க லஞ்சத்தையும் சேர்த்து வச்சுதான் சார் கட்டிருக்கீங்க. நாலு நாள் பேஞ்ச மலைக்கு எவனாவது சோறு போடுவானு எங்களை எல்லாம் மொட்டை மடியில கையெந்திரிக்க வச்சிருக்கீங்க. ஏரி குளத்துல இஷ்டத்துக்கு வீட கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது கவர்மெண்ட் தானே சார். நமக்கு சோறு போடுற விவசாயி கேட்கும் போது தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா பேஞ்ச மலைய தேக்க வைக்க துப்பு இல்லாம நம்மளா திறந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னு அடிக்கடி பக்கத்து சைட்ல போய் வெக்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மலைங்கிற ஒரு வார்த்தை நீங்க சாபமா மாத்திட்டீங்க சார். இது போதாதுன்னு விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புனு வெயில மேடையில பேசிட்டு விவசாயத்தை அளிக்கிற மிதேன் வாயு திட்டத்தை அமல்படுத்தாம வேண்டாம் ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதையும் கொடுத்துருங்க. அடுத்த வர தலைமுறை குடிக்கவும் தண்ணி இருக்காது, குடிக்கவும் தண்ணி இருக்காது. குட், வெரி குட். ஒரு காமன் மேனா எல்லா பிரச்சனையும் இப்படி விடுதல இருந்து பார்த்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நாளைக்கு மேடையில பேசினா கை கூட தட்டுவாங்க. ஆனா வளர்ச்சிக்குன்னு சில முடிவுகளை எடுக்கும் போது சில தியாகங்களை செஞ்சுதான். யாரோட வளர்ச்சிக்காக சார்? யாரோட வளர்ச்சிக்காக சார்? ரெண்டு பணக்காரனோட வளர்ச்சிக்காக 98 பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வைக்கிறீங்களே, நியாயமா? இப்ப சொல்லுங்க சார், இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ண கூட?